السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் பெருநாளின் சட்டங்களும் ஷவ்வால் நோன்புகளின் சிறப்பும் என்ற தலைப்பில் ஆதாரபூர்வமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தில் அழகிய சிறப்புமிகு இரு பெருநாள்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். மேலும் அந்த நாட்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அழகிய பல விஷயங்களையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அவற்றை ஆதாரபூர்வத்துடன் அறிந்து செயல்படும் போது அல்லாஹுடைய நெருக்கத்தையும் நபிகளார் செய்து காட்டிய அவர்களின் தோழர்கள் செய்து காட்டிய செயல்களை நாம் செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் அன்பையும் நாம் பெற முடியும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளை பற்றி சொல்லும் போது, இமாம் நசாஇ ரஹிமஹுல்லா 1556 இலக்க செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜாஹிலியாக்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் 2 நாட்களிலே விளையாடக்கூடியவர்களாக ஒரு நன்னாளாக ஏற்படுத்தி அந்த நாளில் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வந்தபோது சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், கானலக்கும் யோமானி தலஅபூன ஃபீஹிமா, உங்களுக்கு 2 நாட்கள் இருந்தன, அந்த 2 நாட்களில் நீங்கள் விளையாடக்கூடியவர்களாக இருந்தீர்கள். வக்கத் அப்தலக்குமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த 2 நாளுக்கு பகரமாக அதைவிட 2 சிறந்த நாட்களை ஏற்படுத்தியிருக்கின்றான். அது யோமல் ஃபித்ரி வ யோமல் அத்ஹா, நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளுமாகும் என்பதாக கூறினார்கள். இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் தகவல் என்னவென்றால், நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நோன்பு பெருநாளும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஈதுல் அப்ஹா ஹஜ் பெருநாளும் அல்லாஹுவால் ஏற்படுத்தி தரப்பட்ட ஒரு மிக சிறப்புமிக்க நாளாகும். அதை நாம் முதலில் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இந்த நாட்களில் சஹாபாக்கள் எப்படி இந்த நாட்களில் நடந்து கொண்டார்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த நாட்களில் நமக்கு சுன்னாக்களை கற்றுத்தந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படும் போது இன்னும் இந்த நாளின் மகத்துவம் அதிகமாகிறது, இந்த நாளினுடைய சிறப்பை நம்மால் பெற முடியும். அந்த அடிப்படையில் நபித்தோழரான இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அதிகமான விஷயங்களை கற்றுக்கொண்ட உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனாராகிய இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த பெருநாள் அன்று எப்படி செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க
அவங்களுடைய ஆசிரியரான நாஃபி ரஹிமஹுல்லா, அவங்க ஒரு தாபிஈ, சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு தாபிஈ, அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதற்கு நாஃபி ரஹிமஹுல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவங்க எப்படி பெருநாள் அன்று நடந்து கொண்டார்கள் என்பதை அறிவிக்குகின்றார்கள். சஹாபாக்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 100வது வசனத்திலே கூறி காட்டுகிறான், யார் முந்திய முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நல்ல முறையில் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அவர்களை அல்லாஹுவை பொருந்தி கொண்டனர். அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தியிருக்கின்றான், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிலையாக இருப்பார்கள் என்று கூறி காட்டுகிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் முந்திய நபித்தோழராக இருக்கக்கூடிய இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற இந்த சுன்னாவை, அவர்கள் செய்த செயல்பாட்டை அறிந்து நாம் செயல்படுவது, நல்ல முறையில் அவர்களை பின்பற்றுவது, அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வசனத்திற்கு இணங்க செயல்படக்கூடிய ஒரு நல்ல செயலாகும். அந்த அடிப்படையில் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பெருநாள் அன்று இமாமுடன் ஃபஜர் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருநாள் அன்று முதல் நிலையாக அவர்கள் இமாமுடன் ஃபஜர் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு தனது வீட்டுக்கு திரும்பி வந்து கடமையான குளியல் நிறைவேற்றக்கூடிய முறை பிரகாரம் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்திலே கடமையான குளிப்பு எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடமையான குளிப்பு ஏற்பட்டவர்கள் நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த குளிப்பு முறை பிரகாரம் குளிப்பது அவசியமாகும். அதே போல நபியவர்கள் வெள்ளிக்கிழமை என்றும் இவ்வாறு கடமையான குளிப்பை போன்று குளிப்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அதே போல் பெருநாள் அன்றும் கடமையான குளிப்பை போன்று குளிப்பது விரும்பத்தக்க செயலாக இருக்கின்றது. முதலாவது, உள்ளத்தால் நியத்து செய்ய வேண்டும். இந்த குளிப்பை நான் பெருநாள் தொழுகைக்காக குளிக்கிறேன் என்று உள்ளத்தில் எண்ணம் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று குளிப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை குளிகளுக்காக நான் குளிக்கிறேன் என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும். கடமையான குளிப்பிற்காக குளிப்பதாக இருந்தால் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்காக குளிக்கிறேன் என்று உள்ளத்தில் எண்ணம் கொள்ள வேண்டும். பிறகு கடமையான குளிப்பாக இருந்தால் மறைவிடத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு 3 முறை கை கழுவி கொள்ள வேண்டும். பிறகு தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்து கொள்ள வேண்டும். நபியவர்கள் குளிப்பினுடைய இன்னொரு முறையை கற்றுத்தரும் போது தொழுகைக்காக ஒது செய்வதை போல ஒது செய்யும் போது கடைசியாக செய்யக்கூடிய கால் கழுவுதலை மட்டும் கழுகாமல் குளித்து முடித்த பிறகு கழுகியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு அந்த முறையும் நாம் பின்பற்றி என்ன செய்யலாம், குளிக்கலாம். நபியவர்கள் இன்னொரு முறையாக கற்றுக் கொடுத்த இந்த முறை தொழுகைக்காக உது செய்வதை போல முழுமையாக உது செய்தல் இரு தொழுகைக்கு எப்படி நம்ம உது செய்வோமோ அதே போல இறுதி வரைக்கும் காலை கழுகி முடிக்கின்ற வரைக்கும் உது செய்து கொள்வது. பிறகு தலைக்கு 3 முறை தண்ணீர் ஊற்றுவது. நல்லா தலையை தேய்த்து தண்ணீர் முடியினுடைய வேர்பகுதி வரை சென்றுவிட்டது என்று உணர்கின்ற அளவிற்கு தலையை 3 முறை கழுகுதல். பிறகு வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக உடல் முழுவதும் தண்ணீர் ஊற்றி குளித்தல். இப்படியான குளிப்பு முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெருநாளிற்காக குளித்து கொள்வது முஸ்தஹப், விரும்பத்தக்க இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு சுன்னாவாக வழிகாட்டுதலாக இருக்கின்றது. இதை நாம் இந்த குளிப்பு முறையை ஒவ்வொரு பெற்றோரும் தெரிந்திருக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வயதுக்கு வராத சிறு பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை குளிக்கும் போதும் பெருநாள் என்று குளிக்கும் போதும் இந்த முறையை கற்றுக் கொடுத்து அவர்கள் இந்த சுன்னாவை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக அவர்களை
வளர்ப்பது பெற்றோர்களுடைய அவசிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அடுத்ததாக நல்ல ஆடையே அணிதல். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் பெண்ணால் அன்று அழகிய ஆடையே அணிவார்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆடையில் அழகிய ஆடையே அவர்கள் அணிவார்கள். அடுத்ததாக வயத்தையபு பிஹஸனிமா இந்தா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நறுமண திரவியத்தில் மிக அழகானதை அவங்க நறுமணமாக எடுத்துக்கொள்வார்கள். பிறகு தொழும் திடலுக்கு தொழும் இடத்திற்கு செல்வார்கள். அங்கு இமாம் வருகின்றவரை உட்கார்ந்திருப்பார்கள். இமாம் வந்த பிறகு இமாமுடன் அவர்கள் தொழுவார்கள். இந்த செய்தியை ஹாரிஸ் இப்னு அபி உசாமா ரஹிமஹுல்லா அவங்க இத்திஹாஃபுல் ஹைரா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இந்த செய்தியின் அடிப்படையில பெருநாள் அன்று நாம் செயல்படுவது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த செயலாக இருக்கின்றது. மேலும் நல்ல ஆடை அணிந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் நபிகளாருடைய வழிகாட்டுதலில் ஆதாரம் இருக்கின்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 948 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க கூறினார்கள், அவங்களுடைய தந்தையான உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை தெருவில் விற்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு பட்ட ஆடையை, பட்டால் செய்யப்பட்ட ஜிப்பாவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே வந்தார்கள். வந்து அல்லாஹின் தூதரே, இந்த ஆடையை நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள். இந்த ஆடையை வைத்து நீங்கள் பெருநாள் அன்றும் அதே போல் கூட்டங்கள் வரக்கூடிய சமயத்திலும் நீங்கள் இந்த ஆடையை அணிந்து அழகுபடுத்திக் கொள்ளலாம் என்பதாக கூறினார்கள். அந்த இடத்தில் நபி அவர்கள் பெருநாள் அன்று புத்தாடை அணி, அதாவது நல்ல ஆடை அணிந்து அழகுபடுத்தி கொள்வதை தடுக்கவில்லை, மாறாக பட்டு ஆடையை அணிவதை மட்டும் தடுத்தார்கள். அப்ப இந்த செய்தி நமக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், பெருநாள் அன்றும் அதே போல் நம்மை யாரேனும் சந்திக்க வரக்கூடிய மக்கள் சந்திக்க வரக்கூடிய சமயத்திலும் நல்ல ஆடை, புதிய ஆடை அணிந்து தன்னை அழகுபடுத்திக் கொள்வது நபிகளார் அனுமதித்த ஒரு செயல் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே புதிய ஆடை அல்லது நல்ல ஆடை பெருநாள் அன்று அணியும் போது இந்த நபிமொழியை, இந்த செய்தியை மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். நபிகளார் புதிய ஆடை அணிவதையும் அல்லது நல்ல ஆடையை அணிந்து அழகுபடுத்திக் கொள்வதை அனுமதித்திருக்கிறாங்க என்ற நிலையை நினைவு கூர்ந்து நாம் என்ன செய்யணும், அந்த நாளன்று நல்ல ஆடையை அணிய வேண்டும். அடுத்து மூன்றாவது, பெருநாள் நோன்பு பெருநாள் தினத்தில் தொழ செல்வதற்கு முன்பாக சாப்பிடுவது. அதுவே ஈதுல் அதஹா ஹஜ் பெருநாளாக இருந்தால் சாப்பிடாமல் செல்ல வேண்டும். ஆனால் நோன்பு பெருநாளாக இருந்தால் சாப்பிட்டு விட்டு செல்வது நபிகளார் காட்டி தந்த சுன்னாவாக இருக்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 953 இலக்க ஹதீஸாக பதிவு செய்துள்ளார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் அன்று சில பேரித்தம் பழங்களை சாப்பிட்டு விட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் அதை ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள். எனவே பெருநாள் நோன்பு பெருநாள் அன்று பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஒற்றைப்படையாக 1 அல்லது 3 அல்லது 5 அல்லது 7 இப்படி ஒற்றைப்படையாக பெருத்தங்கனிகளை சாப்பிட்டு செல்வது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அடுத்து நான்காவது, பெருநாள் தொழுகைக்காக புறப்பட்டதிலிருந்து தொழுகையை நிறைவேற்றும் வரை தனித்தனியாக சப்தமிட்டு தக்பீர் சொல்வது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், நாட்களின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதின் அடிப்படையில் அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகுவதற்காகவும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகைக்காக புறப்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்காக இமாம் வருகின்ற வரைக்கும், இமாம் தொழுகையை ஆரம்பிக்கின்ற வரைக்கும்
தக்பீரை சொல்வது சுன்னாவாக இருக்கின்றது. தக்பீர் சொல்லக்கூடிய முறை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுபஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத வ அஸீலா என்ற இந்த வாசகம் சுன்னாவில் இடம்பெறாத வாசகம். இந்த வாசகத்தை சேர்த்து சொல்வதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ளணும். எது ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைத்திருக்கின்றதோ அப்படியான வாசகங்களை சொல்ல வேண்டும். அதே போல கூட்டாக இமாம் சொல்ல, இமாம் அவங்க வந்து தக்பீர் சொல்ல, அல்லது ஒரு மனித தக்பீர் சொல்ல, பிறகு எல்லாரும் கூட்டாக தக்பீர் சொல்லக்கூடிய இந்த நிலையிலிருந்தும் நாம தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக என்ன செய்யணும், தக்பீரை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நபி அவர்கள் காட்டி தந்த சுன்னாவாக இருக்கின்றது. பெருநாள் தொழுகைக்காக பெண்களும் சிறுவர்களும் செல்வது, பெருநாள் தொழுகைக்காக நபி அவர்கள் பெண்களை புறப்பட்டு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள், பெண்களையும் அழைத்து செல்லுமாறு. எனவே பெண்கள் பெருநாள் தொழுகைக்காக தங்களுடைய அழகை வெளிக்காட்டாமலும் வாசனை திரவியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமலும், அதாவது வெளிப்படையாக மற்ற மக்களுக்கு வீசக்கூடிய அளவிற்கு வாசனை திரவியங்களை எடுத்துக்கொள்ளாமலும் பெருநாள் தொழுகைக்கு செல்வது சுன்னாவாக இருக்கின்றது. நபி அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கின்றது. எனவே சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள், அதே போல மாதவிடாய் பெண்களும் தொழுகைக்கு செல்லுமாறு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இப்ப மாதவிடாய் பெண்கள் தொழுகைக்காக, பெருநாள் தொழுகைக்காக செல்வாங்க. தொழும் போது தொழுகையில் இருந்து மட்டும் தவிர்ந்து கொள்வாங்க, இதர அமல்களில் கலந்து கொள்வாங்க. துவா செய்வது, அதே போல அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது, தக்பீர் சொல்வது போன்ற செயல்களை பெண்கள், அதாவது மாதவிடாய் பெண்கள் செய்வாங்க. இதர பெண்கள் எல்லாம் தொழுகையில் கலந்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றுவார்கள். தொழுகை முடிந்த பிறகு இமாம் அவர்கள் ஆற்றக்கூடிய ஹுத்பாவையும் செவிதாழ்த்தி கேட்பார்கள். ஆறாவது, பெருநாள் தொழுகை தொழச் சென்றவர் தொழுது விட்டு திரும்பும் போது வேறு ஒரு பாதையில் திரும்பி வருவது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா தங்களுடைய கிதாபிலே, ஆதாரபூர்வமான நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்திருக்கிறாங்க, 986வது இலக்க ஹதீஸாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா கான யௌமு ஈதின் ஹாலஃபத் தரீக், பெருநாள் அன்று செல்லும் பாதையை அவங்க மாற்றமாக ஆக்கிக் கொள்வார்கள். போகும்போது ஒரு பாதையும், வரும்போது வேறொரு பாதையிலும் வருவார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருநாள் அன்று தொழுகைக்காக செல்லும் போது ஒரு பாதையிலும், வரும்போது வேறொரு பாதையிலும் வருவது சுன்னா, அதை நபியவர்கள் செய்தார்கள் என்ற எண்ணத்தை மனதில் பதிய வைத்து இந்த செயலை நாம் செய்ய வேண்டும். ஏழாவதாக, பெண்ணாள் அன்று பெண்ணாள் தொழுகைக்கு முன் பின் எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. அதே போல பெண்ணாள் தொழுகைக்காக அதான் இக்காமாவும் இல்லை. ஸஹீஹ் புகாரில் வரக்கூடிய 964வது இலக்க செய்தி, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணாள் அன்று 2 ரகாத்துகளை தொழுதார்கள், தொழ வைத்தார்கள். அதற்கு முன்பாக எந்த ஒரு தொழுகையும் தொழவில்லை, அதற்கு பிறகும் எந்த ஒரு தொழுகையும் தொழவில்லை. இமாம் நசாயி ரஹ்மஹுல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய 1575வது இலக்க செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்வதற்கு முன்பாக அதான் இல்லாமலும் இகாமத் இல்லாமலும் பெருநாள் தொழுகையை ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக எந்த ஒரு சுன்னாவான தொழுகையும் கிடையாது, பெருநாள் தொழுகைக்கு பின்பாகவும் எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. பெருநாள் தொழுகை தொழுது முடித்த பிறகு இமாம் அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்வாங்க, அந்த பிரசங்கத்தை காதாழ்த்தி கேட்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி விட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஜகாத்துல் ஃபித்ர், இந்த ஃபித்ர் ஜகாத்தை சஹாபாக்கள் பெருநாளிற்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பாக கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்க தவறியவங்க பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுப்பது நபி அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாகும். நபி அவங்க அன்து அத்தா கபில ஹுரூஜி நாசி இலசலா, பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியேறுவதற்கு முன்பாக அந்த ஃபித்ர் ஜகா, ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக கட்டளையிட்டார்கள். ஆகவே பெருநாளிற்கு முன்பாக ஃபித்ர் ஜகாத்தை கொடுக்க மறந்தவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக இந்த சுன்னாவை, இந்த தர்மத்தை நிறைவேற்றிவிட முயற்சி செய்ய வேண்டும். சரி, ஒருவர் அப்படி மறந்துவிட்டால் பெருநாள் தொழுகைக்கு பிறகாவது அல்லாஹிடத்திலே மன்னிப்பு தேடி அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஆகவே அல்லாஹு தஆலா நமது மார்க்கத்து நமக்கு தீன் இஸ்லாத்தின் மூலமாக காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த வழிகாட்டுதலை நினைவு பார்க்க வேண்டும். மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய திருநாட்களை கொண்டாடும் போது அதில் பல அனாச்சாரங்களும், அதே போல பிற மக்களுக்கு இடையூறை தரக்கூடிய செயல்பாடுகளும் அரங்கேற்றப்படுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தில் தானத்தையும் தர்மத்தையும் அழகிய நல்ல செயல்களையும் வழிகாட்டி இருக்கின்றான். எனவே இதை மனதில் நினைவுபடுத்தி மற்ற மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை நாம் அப்படியே நபியவர்கள் நமக்கு ஏவி இருக்கிறாங்க, அல்லாஹு தஆலா நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல் என்பதை மனதில் பதிய வைத்து இந்த தர்மத்தை பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். அதே போல அல்லாஹ் நல்லடியார்களே, பெருநாள் அன்று முகமலர்ச்சியாக இருப்பது, ஏனைய முஸ்லிம்களை சந்திக்கும் போது சலாம் சொல்லி அன்பாக நலன் விசாரித்துக் கொள்வதெல்லாம் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டுள்ள செயல்களாக இருக்கின்றது. மிக முக்கியமாக அல்லாஹுவிற்கு மாறு செய்யும் செயல்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான இளைஞர்கள் இளைஞிகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பெருநாள் அன்று இசை கேட்பது, சினிமா பார்ப்பது போன்ற செயல்களை ஈடுபடுறாங்க. இது மிக பாவமான ஒரு செயல். இப்படியான செயல்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் பைக் ரேஸ் என்ன செய்யறாங்க, பைக் ரேஸ் வைத்து அதுல பல உயிர் சேதங்களை சந்திக்கக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. எனவே வாலிபர்கள் உயிருக்கு ஆபத்தை தரக்கூடிய விளையாட்டுகளிலிருந்தும் செயல்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். பிற மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், பைக் ரேஸ் வைப்பதெல்லாம் பிற மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய செயல். இப்படியான செயலை செய்வதிலிருந்து இஸ்லாமிய இளைஞர்கள் கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இசை கேட்பது, பாட்டு கேட்பது, சினிமா பார்ப்பது, அதே போல உணவை வீண்வரையும் செய்வது, மற்றவர்கள் மீது கடினமாக கடுமையாக நடந்து கொள்வது, இது போன்ற செயல்கள் வந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக பெருநாள் அன்று நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே துஹர் அஸ்ர் தொழாம தூங்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. அல்லது வெளியில சுற்றி விட்டு இஷா அல்லது மகரிபை தவறு விடக்கூடிய நிலை காணப்படுகிறது. இதையிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். தொழுகையை பேணுதலாக நாம் எப்போதும் போல தொழ வேண்டும். அதே போல பெருநாள் அன்று பெருநாள் கொல்லை என்று சொல்லி அங்கு பெண்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். அங்கு சில அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்படுகிறது, ஆண் பெண்கள் கலப்பு, அதே போல இசை கேட்டல், பாட்டு கேட்டல், இது போன்ற செயல்கள் நடைபெறுமையானால் அதிலிருந்தும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் அவ்வாறான மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு செல்வதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அவ்வாறான இடங்களுக்கு செல்ல அனுமதி கொடுக்க கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் பெருநாள் அன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்களாகவும் பெருநாள் அன்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செயல்களாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதம், பெருநாள் அன்று நோன்பு நோற்பது கூடாது. ஷவ்வாலுடைய முதல் பிறை அன்று பெருநாள், அந்த நாள் நோன்பு நோற்பது கூடாது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த ஷவ்வால் மாதத்திலே நோன்பு நோற்பதை பற்றி நபி அவர்கள் சொன்ன செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா 1164 இலக்க ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள்.
அபி அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸாம ரமதான தும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், யார் ரமதான் மாதம் நோன்பு நோற்று பிறகு அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தில் ஆறு நாட்கள் நோன்பு நோற்பார்களோ, கான கஸ்யாமி தஹ்ரி, காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவராகிறார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த செய்தியின் அடிப்படையில் ரமதான் மாதம் நோன்பு நோற்ற பிறகு பெருநாளை தொடர்ந்து நாம் 6 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னாவாக இருக்கின்றது, நபி அவர்கள் காட்டி தந்த சுன்னாவாக இருக்கின்றது. மார்க்க அறிஞர்கள் இங்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறார்கள். பெருநாளை தொடர்ந்து ரமதான் மாதம் நோன்பு நோற்ற பிறகு பெருநாளை தொடர்ந்து நாம் 6 நாட்கள் நோன்பு வைக்கலாம், அல்லது ஆரம்பமாக பெண்களுக்கு விடுபட்ட கபாவான நோன்பை நோற்ற பிறகு இந்த 6 நாட்களுடைய நோன்பை வைக்கலாம், அல்லது பிரித்து பிரித்து தனித்தனியாகவும் வைக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் ஆரம்பத்திலோ நடுவிலோ இறுதியாகவோ அல்லது தனித்தனியாகவோ எப்படி வேண்டாலும் இந்த மாதத்தில் 6 நாட்கள் நாம் நோன்பு நோற்கலாம். அப்படி நோன்பு நோற்பது சுன்னாவை பின்பற்றி நன்மை கிடைக்கும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். எனவே இந்த ஷவ்வால் மாதத்திலே, ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நாட்கள் நோன்பு நோற்று இந்த நபி அவர்கள் கூறிய இந்த சுன்னாவையும் இந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட சுன்னாக்களை எல்லாம் வரக்கூடிய பெருநாளிலே கடைபிடிக்க முயற்சி செய்ய அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்திலும் 6 நாட்கள் நோன்பு நோக்க அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.